சிம்பு நடிச்சிட்டிருக்க மானாடு படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்திருந்த நிலையில சிம்புவுடைய பிறந்தநாளான நேற்று படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு பிறந்தநாள் ட்ரீட் கொடுத்திருக்காங்க படக்குழுவினர். இந்த நிலையில மானாடு படம் பத்தி படக்குழுவினர் தங்களோட கருத்துக்களையும் படத்தோட கதை பத்தியும் பகிர்ந்திருக்காங்க. அதுல மானாடு திரைப்படம் பத்தி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்லியிருக்காருனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெங்கட் பிரபு சிம்பு ஆகியோர் கூட இணைஞ்சிருக்கேன். எங்களுடைய மூவர் கூட்டணியில் இதுதான் முதல் படம். அவங்களுடைய படம்னாவே பாடல்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதை பூர்த்தி செய்கிற வகையில் கடுமையாக உழைச்சிருக்கோம். மோசன் போஸ்டருடைய பின்னணி இசைக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. கண்டிப்பாக டீசருடைய பின்னணி இசையும் ரசிகர்களுக்கு பிடிக்கும். படம் அதை விட ரொம்ப பிடிக்கும்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. மானாடு படம் பற்றி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, சில படங்களோட கதையை கேட்டதும் இதை தயாரித்தா சரியாக இருக்குமான்னு 2-3 நாளாச்சும் உக்காந்து யோசிப்பேன். ஆனால் மானாடு கதையை வெங்கட் பிரபு சொன்ன உடனே தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற கதையை அற்புதமான திரைக்கதை மூலம் சொல்லியிருக்காரு. சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பாமர மக்கள் உட்பட எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கிற மாதிரி படமாக மாநாடு இருக்கும். ஒரு மாநாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. பார்வையாளர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான களமாக இருக்கும் அப்படின்னு சுரேஷ் காமாட்சி சொல்லியிருக்காரு. மேலும் எஸ்ஜே சூர்யா முழு கதையையும் கேட்டு முடித்த உடனே எழுந்து நின்று வெங்கட் பிரபுவை கட்டி பிடிச்சிட்டு உடனே நடிக்கிறேன்னு உற்சாகத்தோட சொன்னேன். இது அந்த கதையில் இருந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான். கண்டிப்பாக அதே மனநிலையை ரசிகர்களும் உணர்வாங்க. ரொம்ப புதுமையான, சுவாரஸ்யமான, கச்சிதமான கதை. இந்திய சினிமா கண்டுறாத திரைக்கதையாக இருக்கும். எனக்கும் சிம்புவுக்கும் இருக்க காட்சிகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதை திரையில் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்லியிருக்காரு. மேலும் எஸ்ஏ சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்புவுக்கு ஒரு அழுத்தமான படமாக, நல்ல கமர்சியல் படமாக மட்டும் இல்லாமல் இன்றைய கால சூழலுக்கு தேவையான படமாகவும் இருக்கும். ஒரு நல்ல கருத்தை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. என்னை சுற்றி ஆபத்து இருக்கும், அது எனக்கே தெரியாதுங்கிற மாதிரியான முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்பவுமே தேர்வு செஞ்சு தான் நடிக்கிறேன். மாநாடு படத்தில் என்னோட கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சதால் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஹீரோயின் கல்யாணி பிரியதர்சன் மாநாடு படத்தில் நடித்த ஒட்டுமொத்த அனுபவமும் இடைவிடாத சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சிம்பு புத்தி கூர்மை மிக்கவர். ஒவ்வொரு காட்சியிலையும் புதுசாக ஏதாச்சும் சேர்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம வசனங்களை சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேச முடியாது. ஒரு நடிகராக அவர் செய்கிற விஷயங்கள் சக நடிகராக நம்மளை அந்த காட்சியில் அதிக கவனத்தோடு இருக்க செய்யும். அவரது நடிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நம்ம நடிக்க தயாராக இருக்கணும். இது ரொம்பவுமே சவாலான, உயிர்ப்பான, உற்சாகமான முறை. இதில் இன்னொரு உற்சாகம், வெங்கட் பிரபுவும் இதே போல தான் படப்பிடிப்பு நடத்துவார். எப்பவுமே அமைதியாக இருப்பார். நடக்கிற எந்த மாயமும் முன்னால் திட்டமிட்டது கிடையாது. காட்சியை படப்பிடிக்கும் போது தான் திடீர்னு அந்த மாயம் நடக்கும். அதுக்கு முழு சுதந்திரம் தந்துடுவார். ஒட்டுமொத்த குழுவும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதால் எல்லாமே சரியாக அமைதுன்னு கல்யாணி பிரியதர்சன் சொல்லியிருக்காங்க. நடிகர் கருணாகரன் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெங்கட் பிரபுவுடன் பணிபுரியுங்கள், ஜாலியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு ஜாலியாக இருந்துச்சு. சிம்புவுடைய நண்பராக நடிச்சிருக்கேன், அவர் ரொம்பவுமே திறமைசாலி. பாடல், சண்டை காட்சி எதுவாக இருந்தாலும் ஒரு முறை பார்த்துட்டு சிங்கிள் டேக்கில் முடிச்சிருவார். அடுத்ததாக பிரேம்ஜி அமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் படம் ஷூட்டிங்கே எப்பவுமே பிக்னிக் மாதிரி தான் இருக்கும். படப்பிடிப்பில் எல்லாம் தெரிஞ்ச முகமாகவே இருக்கும். அப்புறம் நான் சிம்புவுடைய தீவிர ரசிகர், நண்பரும் கூட. அவர் கூட பணிபுரிவது சந்தோஷம். மாநாடு படத்தில் சிம்புவுக்கு நெருங்கிய நண்பராக நடிச்சிருக்கேன். படமே ஜாலியாக இருக்கும். மக்கள் திரையரங்குகளில் கட்டாயமாக கொண்டாடுவாங்க. முதல் நாள் முதல் காட்சிக்கு ஆவலோட காத்திருக்கேன்னு பிரேம்ஜி தெரிவிச்சிருக்காரு.